பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷம் 8:1-4 வாசிக்க கேட்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இந்த பகுதியை கொஞ்சம் கவனித்து பார்த்தால், ஆண்டவர் இயேசு அவர் யார் என்று கேட்டால், இந்த பகுதி சொல்கிறது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டான். ஒரு மனிதன் வந்து இயேசுவை பணிந்து கொண்டான், அவனுக்கு சுகம் கொடுத்தார். திரளான ஜனங்களுக்கு ஊழியம் செய்து திரளான ஜனங்களை சொஸ்தப்படுத்தி திரளான ஜனங்களுக்கு போதகமணியின இயேசு இங்கே ஒரே ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுத்தான்ற நிகழ்ச்சி ஒரு விசேஷமாய் காணப்படுகிறது. ஒரு கொடூரமான வியாதி இந்த குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகத்திலிருந்து இவனுக்கு சுகம் கொடுத்தார். அதே நேரத்தில் பேதுருவின் மாமிக்கு சாதாரண ஜுரம் தான், அந்த ஜுரத்திலும் சுகம் கொடுத்தார் என்று சொன்னால், நமது ஆண்டவருக்கு பெரிய வியாதியும் ஒண்ணுமில்லை, சின்ன வியாதியும் ஒண்ணுமில்லை, எல்லாம் அவருக்கு சமம்தான். இதே 9:36 வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு காரியம் உங்களுக்கு தென்படும். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு இரக்கம் செய்தார். திரளான ஜனங்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், ஊழியம் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரே ஒரு மனிதனுக்கு கூட ஆண்டவர் சுகம் கொடுத்து அவனுக்கு நல்வாழ்வு கொடுத்து அவனை சமுதாயத்தில் உயர்த்துவதிலேயும் அக்கறை எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு பெரும் கூட்டத்துக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு நபரின் மேலும் அக்கறையுள்ள, பாரமுள்ள, மனதுருகிற, கரிசனையுள்ள தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இயேசுவே என்று சொல்லி இந்த குஷ்டரோகி ஆண்டவர் நோக்கி வந்து பணிந்து கேட்டுக்கொண்டது போல கேட்டுக்கொண்டால், இந்நேரத்தில் ஓ இரக்கமுள்ள தெய்வம், சுகம் கொடுக்கிற ஆண்டவர், பாரமுள்ள ஆண்டவர், ஓ மனிதனை நேசித்து சுகம் கொடுத்து வாழ்வு கொடுக்கிற தெய்வம், இருக்கிற இடத்திலேயே எப்பேற்பட்ட வியாதியும் சுகம் கொடுக்க எம்பெருமான் இயேசு வல்லவர் ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.